நமஸ்காரம் வியூவர்ஸ், வெல்கம் டு கனிஷ்க் கிச்சன் அண்ட் வ்ளாக். இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் மஷ்ரூம் வச்சு ஒரு ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது பள்ளிப்பாளையம் ஸ்பெஷல் மஷ்ரூம் ஃப்ரை. வாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்றது பார்த்துடலாம். நம்ம இன்னைக்கு மஷ்ரூம் ஃப்ரை செய்யறதுக்கு காஞ்ச மிளகாய் விதையை நீக்கிட்டு தாங்க யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் எல்லா மிளகாலையும் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டாவும் இல்லை மூணாவும் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அடுத்ததா நம்ம இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு, இது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி இடிச்சிக்க போகிறோங்க. நீங்கள் மிக்சியில் அரைச்சும் போடலாம், பட் இந்த மாதிரி இடித்து போட்டு பாருங்கள், ரொம்பவே சுவையாக இருக்கும். அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 80% இடிச்சுக்கிட்டிங்கன்னா போதுங்க. ரொம்ப நைஸாக இடிச்சிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரிங்க இப்போ நம்ம வந்து ஒரு கடாய் வச்சு நல்லெண்ணெய் ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு கொஞ்சமாக கலர் மாறின உடனே நம்ம விதை நீக்கி வச்சுருக்க காஞ்ச மிளகாவை இதோடு சேர்த்துட்டு நல்லா சோட்டே பண்ணிக்கோங்க. அடுத்ததான் சின்ன வெங்காயம். இந்த மாதிரி நம்ம சின்ன வெங்காயம் போட்டு மஷ்ரூம் செய்யும்போது மஷ்ரூம் பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக மஷ்ரூம் விரும்பி சாப்பிடுவாங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு வெங்காயம் இந்த மாதிரி ஒரு 80% வதங்கியிருந்தாலே போதுங்க. இப்போ நம்ம இடித்து வச்சுருக்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்கலாங்க. நல்லா சோட்டே பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம மஷ்ரூமை இதோட சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம நல்லா கலரிக்கலாங்க. மஷ்ரூமில் இந்த மசாலாலாம் நம்மளுக்கு நல்லா இறங்கணும். நமக்கு மஷ்ரூம்லேயே ஏற்கனவே நிறையாவே தண்ணி இருக்கும், அதனால் நம்ம தண்ணி ஊற்றியெல்லாம் இதை வேக வைக்க போகிறதில்லை. அதுலேயே தான் அது வேக போகுது. இப்போ நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கூடவே உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் காட்டுறதுக்கு மறந்துட்டேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம நல்லா கலரிக்கலாங்க. இப்போ நம்ம கொஞ்ச நேரம் இதை க்ளோஸ் பண்ணி குக் பண்ண போகிறோம். ஒரு 10 minutes நல்லா க்ளோஸ் பண்ணி குக் பண்ணலாங்க. 10 minutes ஆயிடுச்சு. மஷ்ரூம்லாம் நல்லாவே குக் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ரெசிபியை நம்ம வெள்ளை சாதம், சப்பாத்தி, பூரி, தோசைக்கு கூட இதை காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம இந்த மஷ்ரூம் ஃப்ரை ட்ரையாக தான் செய்ய போகிறோம். அதனால் நம்ம இன்னொரு 2-3 minutes க்ளோஸ் பண்ணி குக் பண்ண போகிறோம். 2-3 minutes ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு மஷ்ரூம் இன்றைக்கி சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இந்த பள்ளிப்பாளையம் மஷ்ரூம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.